வணக்கம் நண்பர்களே, இன்றைய கிருஷ்ணாபியில் நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், போன கிருஷ்ணாபியில் ஒன்றை குறிப்பிட்டோம். அதாவது எத்தனையோ விளையாட்டுக்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல, விதவிதமான லட்சக்கணக்கான விளையாட்டுக்களை அவன் வகுத்து வைத்தான். விளையாட்டை நாம் புரிந்து கொண்டு அனுபவிப்பதற்காக அவனே ஆசானாக வந்து, ஆசிரியனாக வந்து நமக்கு அதை கற்றுக் கொடுப்பவனாகவும் இருந்தான் என்றெல்லாம் நாம் ஏற்கனவே பேசினோம். இன்றும் அதே தொடர்ச்சியாக நான் சொல்ல விரும்புவது, இந்த விளையாட்டிலே, அதாவது இந்த விஸ்வரூபத்திலே ஒரு விளையாட்டை விரித்து விட்டான் கண்ணன், நாம் விளையாடி மகிழ என்று நான் கூறினேன் அல்லவா. இந்த விளையாட்டிலே அதிகமாக விளையாட்டிற்காக கேரக்டர்கள் என்ற வடிவிலே பார்த்தீர்களேயானால், வில்லன் வடிவங்களும் காமெடியன்கள் வடிவங்களும் ஹீரோ வடிவங்களும் என்று அவன் எடுத்துள்ள ரூபங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் ஒரு விளையாட்டு அல்லது ஒரு நாடகம் செவ்வனே நடக்க வேண்டுமென்றால், எல்லா உணர்வுகளும் அங்கே பிரதிபலிக்கப்பட்டு ஆனந்தம் கிடைக்க வேண்டுமென்றால், கண்டிப்பாக எல்லா ரோல்களும் அவசியம் என்ற ரீதியிலே அவன் வில்லனாகவும் வருவது நம் கண்ணனே என்றும், காமெடியனாய் வருவதும் நம் கண்ணனே என்பதையெல்லாம் நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். இன்று அதில் ஒரு அதிசயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவ்வுலகில் ஹீரோ கண்ணன்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று உங்களால் கூற முடியுமா? ஹீரோ கண்ணன்கள் என்பது நம் கண்ணன் கீதையிலே கூறிய விருப்பு வெறுப்பு என்பது எதுவும் இல்லாமல் சமபாவனை என்ற சமநிலையோடு அன்பை காட்டும் அவன் ஞானி, அவனே ஹீரோ என்று அழைக்கப்படுகின்றான். ஆனால் ஆச்சரியம், இந்த உலகில் ஞானிகளாக அல்லது ஹீரோக்களாக வலம் வருகின்ற நபர்கள் என்பது மிக 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 குறைவாக இருக்கின்றது. ஏன் கீதையிலே கண்ணன் அதை கூட சொல்லிவிட்டான், லட்சக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன்தான் என்னை பற்றி கேட்க நினைக்கின்றான். அந்த லட்சக்கணக்கானவர்கள் யாவனோ ஒருவன்தான் இந்த கீதையை படைக்கின்றான், அந்த லட்சக்கணக்கில் எவனோ ஒருவன் தான் என்னை அடைகின்றான் என்றெல்லாம் கண்ணன் கூறுகின்றான் என்றால், கண்டிப்பாக இங்கே அவன் வடிவெடுத்துள்ள ரூபங்களுள் ஹீரோ என்பது மிக மிக சொற்பமாகவே இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதுதான் கண்ணனின் அன்பிலே நான் மேலும் அழைப்பதற்கு காரணம் என்று கூறப்போகின்றேன். இதில் கண்ணனின் அன்பு எங்கே இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? இருக்கிறது. அதாவது அர்ப்பன் எனக்காக விஸ்வரூபமாய் இந்த உலகை விரித்த அவன், என்னை ஹீரோவாக்க வென்று அவன் இத்தனை வேடங்களையும் பூண்டிருக்கின்றான். அதாவது ஒரு படத்திலே வில்லனின் மகிமை, சாரி, ஒரு படத்திலே ஹீரோவின் மகிமை எப்போது வெளிப்படுகிறது என்றால், அந்த வில்லத்தனத்தை செய்து அவன் எதிர்கொண்டு சாதிக்கும் போது நாம் ஹீரோயிசத்தை ரசிக்கின்றோம் அல்லவா. அப்படி கண்ணன் நமக்கு சுதந்திரமாய் சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மனதையும் புத்தியையும் அற்புதமாக குடித்துவிட்டு, அவன் பெரும்பாலும் அறியாமை வேடங்களில் வில்லன் வேடங்களிலுமே வருகின்றான். இப்படி அவன் வரும்போது அதை எதிர்கொண்டு நாம் நமது அவன் கொடுத்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நமக்குள்ளே இருக்கும் ஹீரோயிசத்தை வெளிப்படுத்தி நாம் மகிழ வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் கண்ணன் எல்லா ரூபங்களிலும் அறியாமை மற்றும் வில்லனாகவே வருகின்றான் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். அதிலும் ஒரு வித்தியாசம் உண்டு. வில்லன்கள் மிக மிக குறைவு, அறியாமை வடிவேடங்கள் தான் மிக மிக அதிகம். அது ஏன் என்று சிந்தித்து பார்த்தால் கூட, அறியாமை என்பது நமது காமெடிய ரோல் என்ற அடிப்படையிலே அழைக்கப்படுகின்றது. ஆக காமெடியன்கள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் ஃபன் அண்டு சுகம், ஆனந்தம், சிரிப்பு என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கும். ஆக என்னை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும், அவன் என்னுள் இருக்கும் ஹீரோயிசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், பெரும்பாலும் வெறும் வில்லன் வேடங்களையும் அறியாமை வேடங்களிலும் பூண்டு என் கண்ணன் வலம் வந்து என் மேல் அன்பை பொழுகின்றான் என்ற ரீதியிலே என் கண்ணனை நான் பார்த்து மகிழ்கின்றேன். இதுவே இன்றைய கிருஷ்ணா ஃபீலாக நான் உங்களுக்கு தர விரும்புவது.